ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். நான் கௌரிஸ்ரீ, ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். குரூப் 4 வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் ஜென்ரல் தமிழ் எடுத்து எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்ரல் தமிழில் அவ்வளோ மார்க்ஸ் இல்லை, ஜென்ரல் இங்கிலீஷ் தான் நான் இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். ஜென்ரல் தமிழில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் படித்து எழுதியிருக்கேன். ஸோ லாஸ்ட் டே ஸ்ட்ரகிளில் தான் இந்த டிபார்ட்மெண்ட் கிடச்சிச்சு. நீங்கள் எல்லாருமே ஜென்ரல் தமிழில் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக எழுதியிருந்திருப்பீங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன நான் சொல்கிறேன்னா, எந்த டிபார்ட்மெண்ட் நம்ம எடுத்திருந்தாலும் அதில் டெடிக்கேட்டடாகவும் லாயலாகவும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ரொம்ப நேர்மையாக வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இது நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது, நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் ஜாஸ்தி. அதுக்கான முதல் படியாக தான் இதை பார்க்குறேன். ஸோ எல்லாருக்குமே அந்த டிஎன்பிசி ஆஃபீஸ் போர்டு முன்னாடி அந்த ஆர்டரை கையில் வாங்கிட்டு நிற்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இன்னும் நம்ம அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இதை பார்த்துட்டு ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிவிட்டு நமக்கு நிறைய பேர் கைட் பண்ணியிருப்பாங்க, கைட் பண்ணாமல் நம்மளே கற்றுக்கிட்டு கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நமக்கு கைடன்ஸ் நம்ம கொடுத்து நிறைய பேரை நம்மளும் கைட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் சுகேஷ் சார் அண்ட் கனிமுருகன் சார். Thank you so much. Suresh, IAS Academy, வெற்றியின் முகவரி.